Oh no, that is what they all say when they see me pouring some water. This is Kardi. Welcome to krmotovlogs. Our channel is travel videos, bike related videos, and info videos. So, channel marakama subscribe pannikonga. Appadi indha bell icon ah undu thatti vidukonga. Instagram follow pannanum nenikiranga. Appo Instagram follow pannunga. Ena regular updates ellame Instagram la dhaan varum. Okay, nama innikku nama indha video la enna paaka porom pathina. Na manamar irundhu Chennai varumbodhu enoda bike la na vandu mileage test video la vandu eduthu potrundhen. அதில் நான் சொல்லியிருப்பேன், நான் திரும்ப ரிட்டர்ன் போகும்போது நான் வந்து இன்னொரு தடவை வந்து தேர்ட் சர்வீஸ்லாம் முடித்து பைக்கோட ப்ராப்ளம்லாம் கிளியர் பண்ணி நம்ம பைக் என்ன மைலேஜ் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து சொல்லியிருப்பேன். இப்போ நம்ம அதை தான் வந்து பார்க்க போகிறோம். நானும் பெட்ரோல் எல்லாமே ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஒரு பெட்ரோல் பங்க் கூட இன்னும் காணும். எப்படியாவது போட்டலாம் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஆனால் இன்னும் ஒரு பெட்ரோல் பங்க் கூட காணும். ஸோப்பா முடியல. ஓகே நண்பா, பெட்ரோல் பங்க் வந்தோடனே நான் வந்து பெட்ரோல் போட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சம் தூரம் ஓட்டி பார்த்துட்டு நம்ம வந்து மைலேஜ் வந்து என்னென்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து பெட்ரோல் போடுறேன். ஓகே நண்பா பாருங்கள், நான் வந்து பெட்ரோல் பங்க் வந்தேன்னு நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன்பா. ஓகே நண்பா, இப்போ ஒரு பெட்ரோல் பங்க் ஒன்று பார்த்துட்டேன். வாங்க பெட்ரோல் போட்டுடலாம். ஆனால் இதுவே ஒரு தொல்லையாக இருக்குது. நான் பயந்துக்கிட்டே ஓட்ட வேண்டியதாக இருக்குது. அப்போ ஐயோ நின்று போயிருமோ நின்று போயிருமோ அப்படின்ட்டு. ஓகே தேங்க்ஃபுல் பங்க். கார்டு போடலாமா? இல்லை கார்டு தான் போடணும். போதும் 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 படி. ஓகே நண்பா, டேங்க் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ கிலோமீட்டர் எவ்வளோன்னு சொல்லி நோட் பண்ணிடலாமா? 11:29 3:07. ஓகேங்களா? சரி, நம்ம வந்து ஓட்டி பார்த்துட்டு மைலேஜ் என்ன கிடைக்கிது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். பர்ஸு வச்சாச்சா? ஆ வச்சிட்டேன். இது வேற இப்படி முறுக்கிறதுக்கே பாதி பெட்ரோல் போயிடுமே. ஆபா இனிமேல் ஆறுக்கு போயிட்டே இருக்க வேண்டிதான். உண்மையா ஃபோர் வேலேருந்து இது கட் ஆகுது. ஓ இனிமேல் போய் இன்னொரு ஃபோர் வேலை ஜாயின் ஆகும் போல். ஓகே ஓகே. ஆகா ஓகே ஓகா ஓகே. ட்ரெயின் வேறையா? ஓகே நண்பா, இப்போ பார்த்தீங்கன்னா பைக்கு கிட்டத்தட்ட ஓடிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 150 200 கிலோமீட்டர் கிட்ட ஓடிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ ஏதாவது ஒரு பெட்ரோல் பங்க் வரட்டும். வந்தோடனே நம்ம திரும்ப வந்து டேங்க் ஃபில் பண்ணுவோம். டேங்க் ஃபில் பண்ணிட்டு நம்ம வந்து என்னென்ட்டு செக் பண்ணுவோம். நிறைய பேர் இந்த வீடியோக்காக வெயிட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் அந்த வீடியோ போடும்போதே கேட்டிருந்தீங்க, ப்ரோ கண்டிப்பாக ரிட்டர்ன் வரும்போது நீங்கள் வீடியோ போடுங்க, ரெடி வீடியோ போடுங்க அப்படின்ட்டு. விண்டு சரியான விண்டு, வண்டி வந்து என்ன சொல்கிறது, நான் 80 தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். விண்டு ஓவராக இருக்கனால எனக்கு அந்த ஃபீல் ஆகுது. வண்டி லைட்டாக வந்து ஆனால் அந்தளவுக்கு காத்தடிக்குது, லைட்டாக வந்து ப்ரெஷர் ஆகி போகிற அந்த எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. எனக்கு தெரியுது நல்லாவே. அதனால் தெரில, பார்க்கலாம் மைலேஜ் என்ன கிடைக்கும் அப்படின்ட்டு கரெக்டாக என்னால் கெஸ் பண்ண முடியல. பார்க்கலாம் நண்பா. நானும் வந்து கொஞ்சம் ஷிஃப்ட்டில் ஓட்டியிருக்கேன், கியர் ஷிஃப்டிங் ஷிஃப்ட் பண்ணி பண்ணி ஓட்டியிருக்கேன். ஹைவேஸ்லேயே கியர் ஷிஃப்ட் பண்ணி பண்ணி ஓட்டினோம். ஒரே ரோடு வந்து நம்ம ரோடாக தான் இருக்கும். அதனால் பார்க்கலாம் மைலேஜ் என்ன கிடைக்கிது அப்படின்ட்டு. இப்போ ஏதாவது ஒரு பெட்ரோல் பங்க் வரட்டும். வந்தோடனே நான் வந்து டேங்க் ஃபில் பண்ணிட்டு நான் திரும்ப கண்டினியூ பண்ணுறேன்.
ஓகே, இப்போ பாரத் பெட்ரோலியம் வந்துருச்சு. நம்ம திரும்ப பெட்ரோல் போட்டு என்ன மைலேஜ் கிடைக்குதுன்றத பார்த்துருவிடலாம். எனக்கே ரொம்ப ஆர்வமாக தான் இருக்குது. டேங்க் ஃபில் பண்ணுங்கண்ணா. கார்டு போடலாம் இல்லைனா? ஆ சென்சார் இருக்குல்ல, கட்டாயிரம் ஆட்டோமேட்டிக்காக. ஏன்னா எங்கேயும் பெட்ரோல் இருக்குது அதில், அதனால தான் கேட்குறேன். போதுண்ணா. ஓகே, நம்ம பெட்ரோல் போட்டாச்சு, இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். 11,293.7 -11,593.7 - 11,532. ஓகே, 238.3 ÷ 6.80. ஓகே, அதே மைலேஜ் தான், 35 வந்து ஆவரேஜாக கிடச்சிருக்கு. நான் நினச்சது தான், ஓகே எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். ஓகே நண்பா, இப்போ நம்ம கிளம்பலாம். தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் சம்திங் தான் வந்திருக்கா. ஓகே, 35.6. மேப்பையே க்ளோஸ் பண்ணி விட்டனா? ஓகே நண்பா, அதே மைலேஜ் 36 வந்து நமக்கு ஆவரேஜாக கிடச்சிருக்கு. நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே வந்தேன்ல, கியர் ஷிஃப்ட் ஓவராக பண்ணேன், கியர் ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன், நிறையா செகண்ட் கியர் தேர்ட் கியர்னு போயிட்டுலாம் இருந்துச்சுன்னு சொன்னேன். அப்படி பண்ணி 36, 80 - 100 - 36. ஓகேங்களா, நல்லா வந்து நோட் பண்ணிக்கோங்க. நம்ம ரிட்டர்ன் வரும்போது நமக்கு நான் ஓட்டினது வந்து 60-70 தான். 80 கூட நான் அந்த வீடியோ பார்த்துருவோம் தெரிஞ்சிருக்கோம், 80 கூட ஆல்மோஸ்ட் நான் வந்து போயிருக்க மாட்டேன், 60-70 தான் போயிருப்பேன். அப்போ நமக்கு 36 கிடச்சிருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 80 - 100 நமக்கு வந்து 36 கிடச்சிருக்கு. இன்னும் நல்ல மைலேஜ் வந்து கிடச்சிருக்கும். மைல் நிறையா வந்து கியர் ஷிஃப்டிங்கு அது இதுன்றதுனால நமக்கு வந்து கிடைக்கல. பரவாயில்ல, இதுவே வந்து எனக்கு அதான் நான் சொல்கிறேன்ல, எனக்கு இந்த மைலேஜ் வந்து போதும், அவ்வளோதான். நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இது தான். இப்போ இதுக்கப்புறம் வந்து டிராஃபிக்கே இருக்காது. திருச்சியிலேருந்து ஃபுல்லாக போகிற வழியில் ஃபுல்லாக டிராஃபிக்கே இருக்காது. இப்போ செக் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து 40 கிடைக்கும். 36, ஆஹா சூப்பர் நண்பா. ஓகே, நீங்களும் இது தான் நினைப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்ல மைலேஜ் தான், 36 ரொம்ப மோசம். அப்படிலாம் வந்து எதுவுமே வந்து கிடையவே கிடையாது. ரிட்டர்ன் நம்ம வரும்போது 60-70 - 36 கிடச்சதும், 80-100 - 36 கிடச்சதும் ஒன்றும் கிடையாது. அதை விட இது நமக்கு வந்து பெஸ்ட்டு தான். ஓகே நண்பா, அவ்வளோதான் இந்த வீடியோ. இதோட இந்த வீடியோ நான் வந்து என் பண்ணிக்கிறேன். அடுத்தடுத்து வீடியோஸ் வந்து வரும். இதுக்கு முன்னாடி சென்னை வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் என்னென்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு எனக்கே தெரில. ஏன்னா நான் வந்து இடக்கு முடக்கா வீடியோஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் எப்படி எப்படி என்னென்ன பண்ணி நான் போட போகிறேன்னு தெரில. ஓகே, எப்படியாவது போட்டுறேன். ஓகே நண்பா, லவ் யூ ஆல், சீ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்க நண்பா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐகானை தட்டி விட்டுக்கோங்க. ஓகே நண்பா, பாய்.